हरे ओम अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः तत्सत्करोभ्यो नमः श्रीमान्वेङ्कटनाथाय कवितार्थैर्यसि वेदान्ताचार्योयोमेतां लालयति राज्यभोगानुबन्धान् कवचितगुणजातां सम्यक् आचारयुक्तां सुदर्शनबहुमान्यां कैर्देवीं वेङ्कटाद्रौ श्रियम् उभयनित्यं श्रीनिवासत्वमेव கண்ணன்னடியினயமத்திற்காட்டும் வெப்பு கடுவெளியில் வினயங்கடியும் வெப்பு தென்னவை வீழன்ன திகழும் வெப்பு சிறந்த விருந்து தீர்த்தங்கள் சிறந்த வெப்பு புண்ணியத்தின் போயதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னபுரம் விரும்பும் வெப்பு வேங்கிற வெப்பை விளங்கும் வேதவெப்பே சுவாமி தேசிகன் தயாசிரகத்தை தயாதேவனுடைய கிருபை எம்பெருமாய் எப்படிதான் உந்து உந்துதல் பண்றது கூட நம்மளை காப்பாற்ற வைக்கிறார் அனுபவிச்சு வர சமயத்தில் அவதாரங்கள் தான் வரிசையாக அனுபவிச்சு வர்றார் மத்ய கூர்மை வராக அவதாரம் வரையும் அனுபவிச்சோம் 84வது ஸ்லோகம் நிசம்ம அவதாரம் அத்தியுதமான அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தோட போது பாகவதில் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் ஆரம்பித்தார் நிசிம்மதாசன போது அத்தியுதம் அந்த மாதிரி சொல்ல வர்ணிக்க முடியாது அவ்வளவு அழகு கடகால அவதாரம் பக்தனுக்காக அவதாரம் அயோத்தியாக கர்ப்பவாசங்கள்லாம் பண்ணா அவர் நடிக்கல இதுல அவதாரம் கஷணகாலம் சம்பேவதாரா அருகே சந்திக்கிற முடியும் உயர்ந்த அவதாரத்தை நம்ம அனுபவிக்க போறோம் 84வது ஸ்லோகம் तथा पटल भीषणे सर्वसाट्टहासोद्भटे स्वकुरुदिपुरुगुटिके विभक्ते कृते दये विषगिरीश विषगिरीशितुः दलिडिम्बसप्तस्तना सरोजदृशितादृशः समुदिताः कृतिर्दृश्यते सिंहय तकासमान रूपं अवतारम् कामाधिकाष्टत्र इदेवानुभविक्रा रेण्डु पदङ्गल् मारुम् अदुकेदुकुम् சதாபசர பீஷனை விஷகிரீகள் தயேன் தயை கூபுரார் விஷபாத்திரிநாதனுடைய வல்லமையான தயையே கூட்ட ஆரம்பிக்கிறார் விஷகிரீகள் தயே எப்படி பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் சிங்க நரங்கரன் சிங்கமாக அடிக்கிறார் சதாபசர பீஷனை சர்வத அட்டகாசோன் பட்டி குரல் ஒரத்த குரல் அது ஒரு சிரிப்பு பயங்கரமான சிரிப்பு அட்டகாசம் சிரிப்பில் எட்டு விதமான சிரிப்பு சொல்றா மந்தகாசம் சாதாரண சிரிக்கிறது அட்டகாசம் ஆகாது நிசுமன் சிரித்த போது லோகங்கள்லாம் நடிங்குது சர்வச அட்டகாசம் படி அவ்வளவு கோபம் தன் பக்தனை பிள்ளையாக இருந்தும் பக்தனை இப்படி பாடா படித்தானே சித்தாந்தத்தையே வெறுக்கிறானே கடவுளே இல்லை சொல்ற மாதிரி தான் தான் கடவுள் சொல்லி வந்தான் பெருமாளுக்கு எல்லாம் கோபம் பக்திரே கதை அனுபவம் கோபமான முகத்தை வச்சு அவதாரம் சம்பத்தில் அந்த கோபத்தை அப்படியே தெரிக்கிறது புருவம் நெரிக்கிறது அப்படி சரோஜ அதே சமயத்தில் கண்ணு பிரகலாதங்கிட்ட தாமரை கண்ணாக பருகிறது அவர் மெதுவாக கண்ணு இவனை பார்க்கும்போது ஒரே சமயத்தில் பாருங்க இது அகடிநாயகனா சாமர்த்தியம் இது யாருக்கு வரும் யாருக்கு வராது மகா பொல்லாதவன் இரண்யாட்சன் இரண்யகேசவும் இரண்யாட்சன் ரெண்டு பேர் வராவதாரத்தில் இரண்யாட்சனை பற்றி பார்த்தோம் இரண்யாட்ச வரும் அங்கே இங்கு இரண்டு கசிப்பு விதம் ரொம்ப ஜாக்கிரதையா வர வாங்கிட்டான் தேவ தேவனாக மரணம் கூடாது தேவர்களாக கூடாது மனுஷியாக கூடாது சிறிய மிருகங்களாக கூடாது பூமியில மரணம் நேரக்கூடாது ஆகாசம் நேரக்கூடாது பகல்ல கூடாது இரவுல கூடாது உயிர் வஸ்துக்களோட கூடாது உயிரில்லா வசக்கிற மரணங்கள் ஜாக்கிரதையா வர வேண்டாம் ரொம்ப கடிகாத்திரமா எண்ணம் பெருமாள் அதிசமர்த்தர் அதனால தேவதையா இல்லாதே மனுஷியா இல்லாதையும் நரம் கிடந்த சிங்கமா வந்தார் மிருகமாக கூடாதுனாலையோ மனுஷனா மனுஷனும் இல்லை மிருகம் வந்து வந்து சேர்ந்து கிடந்தார் ஈரம் கூடாது ஒல்லது கூடாதுமா நகத்தால கீழ்ந்து கீழ்ச்சி நடுறாங்க ஏன்னா பெருமாள் கொடுத்த வரமும் பொய்யா கூடாது இல்லைன்னா பெருமாள் சங்கப்பத்தால அழிக்க கூடாதானா அந்த வரம் பிரகாரம் போறார் நகம் இருக்கு அது வளர வள வளர்ந்ததுன்னா மேலே ஈரம் கிடையாது வளராக இருக்கும்போது நகத்தால் இருக்கும்போது ஈரமும் உண்டு அதனால் நகத்தை எடுத்திருந்தார் பூமி முழு ஆகாசம் கூட வாயில் பள்ளியில் வச்சிருந்தார் பூமியில் இல்லாதையும் ஆகாசம் இல்லாதையும் வாயில் பள்ளியில் வச்சிருந்தார்
பகல்ல கூடாது ராத்திர கூடாது ஜாக்கிரதை கேட்டான் சந்தியா வேண்ட வச்சுட்டான் இப்படி ஒரு அவதாரம் எடுத்தான் எப்படி தான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு லோகத்துல என்பது அவ்வளவு பொல்லாதவன் திருவாமியில் அழகா இந்த அவதாரத்தை பற்றி நம்ம அழகிருக்கிறார் எங்க மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இணையந்தோன் உழைப்பன் அங்கு அப்போதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே எங்க மூலம் கண்ணம்மா எவ்வளவு தூரம் சொன்னாலும் பகவான் தான் பகவான் தவிர யார் சர்வேஸ்வரன் கிடையாது தத்துவத்தை சொன்னான் சித்தாந்தத்தை அது பொறுக்கல லோகமே எனக்கு கண்டு பயப்படுது நான் தான் சர்வேஸ்வரர் ஸ்தாபிச்சுட்டு வரேன் எங்க மகனாயிருந்து பண்ணியை சொல்லி எங்க மூலம் கண்ணன் தான் கண்ணன்னா விசுமாதாவ கண்ணனா கிருஷ்ணன் வராகாதாவ கிருஷ்ணன் பேர் வராக உத்துதாதி வராகேன கிருஷ்ணேனே கிருஷ்ணன் கண்ணன்னா அது கிருஷ்ணன் என்ன கிருஷி பூவாதக சப்தா கிருஷ் அப்படின்னா பூமிக்கு பேர் நகா தன் நிர்வதி வாதகா நகான்றது சுகம் தருது சுகத்துக்கு தரத்தால வராக அவதாரத்தை எந்த அவதாரத்திலையும் அவனுக்கு கிருஷ்ணன் பேர் யசோதா கிருஷ்ணன் தவிர கிருஷ்ணன் இப்படி பகவான் கருப்பாங்கிற அர்த்தம் கருப்பா இருந்தா கிருஷ்ணன் விழுப்பா இருந்தா பலராமன் கர்கர் பேர் வச்சார் ராமகிருஷ்ணன் பலராமகிருஷ்ணன் இருக்கு கண்ணன் இந்த இடத்துல ரிசம்பம் கண்ணன் என்ன அர்த்தம் பூமிக்கு சுகத்தை தருவன் பூமியில் உள்ளாருக்கு சுகத்தை தருவன் எங்க மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து தன் பிள்ளையே இப்படி பண்றானே அவ சித்தாந்தம் பண்றானே அவன் மனதான் சித்தாந்தம் எங்கு மூலம் கண்ணன் தானே வாசவ வேதங்கள் சொல்றது ஒழுங்கு சொல்றது சரஸ்வாமி அதான் ஆரம்பிக்கிறது விஸ்வம் விஷ்ணு சர்வ ஜெகத்தா இருக்கான் பகவான் எங்கும் அவன்தான் கண்ணன் அவன்தான் விஷ்ணு எங்கும் பறவை இருப்புன்னு ஆரம்பிக்கிறான் சித்தாந்தம் கோபம் வருது நீ எப்படின்னா எங்க வேணாலும் இருக்கும் போது கோபம் அவனுக்கு பயந்து எல்லாரும் இருக்காரே அப்ப இங்க எதிர தூணை காமிக்கிறான் இங்க இல்லையோ இந்த தூணை இங்க இல்லையா இது நான் பார்த்து பார்த்து கட்டின கட்டடம் இப்ப எங்கிட்ட இருக்கிற தூண் இது இதுல காமி பார்க்கலாமா இங்க இல்லையா என்று இரணையன் தூண் புடைப்பனர் அவ்வளவு கோபம் உதைக்கிறான் நெல்லையால் அடிக்கிறான் காலால் உதைக்கிறான் அங்கு உடனே பெருமான் பிரகாவுடைய வாக்கியத்தை காப்பாற்ற முடியும் எங்க மூலம்னா அவன் பிரகாவுடைய வாக்கு பொய்யாக கூடாது அங்கு எங்குன்னா நான் நீ காமிக்கிறதே காமிக்கிறேன் அங்கு அப்போதே காமிச்ச க்ஷணத்திலேயே அவன் வியத்தோன்றிய அழுந்து விட்டான் திரும்பி வசு அப்ப எப்படி ஆகவன் சிங்கப்பிரான் சிம்மரூபியான நரங்கலந்த சிங்கமான பிரான் உபகாரகன் அவனுடைய பெருமை இருக்கே நம்ம சொல்லிட்டார் எப்படிதான் அவன் வளர்த்து மீறி இப்படிதான் அவன் ஹனனம் பண்ணியே உன் பெருமை என்ன சொல்றது ஆராய சீர்மை தினர் நீ கோபமானவனான்னு நினைக்கிறதா அதே சமயத்தில் அன்பு பெருகினேன் பெருக்கினிய பிரசாதகத்தை உன்னுடைய சீர்மை உனக்கு கல்யாண குணத்தை என்னன்னு சொல்றது நீ உக்ரமா இல்லை பத்திரமா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுலந்தம் சிவதோபகம் பீஷணம் பத்திரம் சொல்ல முடியும் ஜுலந்தம் பீஷணம் பத்திரம் எல்லாம் அவனுடைய திருநாம மந்திரத்தில் வருது மங்களமானவன் என்னன்னு சொல்றது இது ஒரு ஆராயணம் இருக்கு ஒரு கோர்ஸ் வச்சு ஆராயணம் சிங்கப்பிரானை பற்றி நம்ம என்னால் சொல்ல முடியலன்னு ஆராயம் சீர்மைப்பே அப்படியே பாகவதத்தில் இதே பதத்தை அந்த இரண்டு கதையை சொல்லலாம் அவதாரான உடனே அப்பா என்ன இது பெரிசா இருக்கிறார் அப்படி அகோரூபம் அகோ சத்துவம் இப்படி இருக்கிறத இது என்ன என்ன ரூபனே தெரியலையே நபரிடம் நமானுஷம் மிருகமாவும் இல்லை மனுஷனாவும் இல்லை இது மீமாம்சமான பாகவத சுகர் சொல்றார் மீமாம்சமான சேனர் யார் ஆராயிரான் இரண்டு கட்சி ஆராயிரான் இது என்ன ரூபம் இது ஆராயிரம் மீமாம்சாவும் சாஸ்திரம் கொண்டு தீய சரியெல்லாம் பண்றாரு அது மாதிரி அங்க நம்மளால் ஆராய்ஞ்சார் பாகவதத்துல இரண்டு கட்சி ஆராயிரான் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே என்று சொல்லி அது ஈழுது அழகா சொல்லுவார் என்ன பெருமை வந்து எதிர்த்து கொண்டு புறப்பட்ட போதை பெருமாளே எங்க காரங்களா எதிர்த்துட்டு வரான கோபத்துல அட்டகாசமும் அப்ப பெருமாளுடைய சிரிப்பு இருக்கு லோகம் போது அதிர்ந்ததுன்னு பாகவதத்துல அட்டகாசமும் நரமடி கொண்ட உதடும் நரநரான கடிக்கிறார் கோபம் நெற்றி எது கண்ணும் கண்ணில நெற்றி தவனேன் அக்னி அயனகா முக்கணம் நுசும்மன் சுத்தனு முக்கணம் பேரு
அவங்க மூணு கண்ணும் பொல்லாத கண்ணு தான், எரிய கண்ணு தான் அக்னி. மிசுமனுக்கு என்ன, ஒரு சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு, சபனையன் அக்னி நயனா சொல்ல கொஞ்சம். அதனால நெற்றி எது கண்ணம்னு இடுத உச்சி எது பூர்வமாய் கொண்டு, உச்சியில் பூர்வம் வந்து உச்சிக்கு போயிட்டோம், அப்படி மேல போல அவ்வளவு கோபம் நெறித்த பொருவம் சொல்றாங்க. உச்சி எது பூர்வமாய் கொண்டு தோற்ற போது எப்படி ஆனால் பொசிக்கின பன்றியை போலே உருகிறனாயிற்று. பன்னியை பொசுக்குவா அப்படியே இரணியோட இரண்டு எந்த கிடையாது. பொண்ணு நெருப்பு பட்டா என்ன அவன், பொண்ணு பெரிய நெருப்பு இந்த மாதம் பொண்ணு பட்டா என்ன, அப்படியா உருகி போட்டான். பொசிக்கின பன்றியை போலே உருகிறனாயிற்று பொன்னனாகியாலே. இப்படி சட்டாபடல பீகதே வர்ணிக்கார் சிம்மாவதாரத்தில். சட்டாபடல சிங்கமே அதுக்கு என்ன அழகு, பயங்கரம் என்ன என்ன இது, மிகோன பீமக்கு சரோகிரிஷ்டாக பயமா இருக்கும், மிருகமா இருக்கும், குகையில் இருக்கும். ஆண்டான விசாரம் மாவை மதமோயங்கள் மண்ணை கிடந்துறங்கும் சீரியலிங்க வலிவுற்று தீ வழியத்து பேரு பேரு பொங்கு வெப்பாடும் வேந்தது ஊரில் வந்து முழங்கி பெரும்பட்டு போதுமா போலே நீ பூவை பூ வண்ணா. சிங்கத்தின் சுபாவத்தை வர்ணிக்கிறார் ஆண்டா. பெருமாளை கூப்பிடுறா கிருஷ்ணனை ஆண்டா, நீ யார், நீ மிருதுவானவன், நீ பூவை பூ வண்ணா. அப்படிப்பட்ட சிம்மாவதாரம் எடுத்தானே பூவை பூ வண்ணா, காயாம்புக்கு பூவை பேம்பு பூவை பூர்வு, பூனாலே மிருதுவாக தான் இருக்கும். அது காயாம்பு அத்தி மிருதுவான மாதிரி பூவை பூன்னு தமிழ் சொல்லுவான், காயாம்புன்னு சொல்லுவான். அப்படி மாறி மத மொழிஞ்சல் அது எப்படி இருக்கும், வார்த்தையில போய் மத்தவங்க போங்கறது மாறி மர மொழிஞ்சல் மன்னி கிடந்து, மன்னி ஆறு சாப்பிட்ட கடப்பெல்லாம் போக மன்னி கிடந்து உறங்கும் நல்ல தூக்கம். சீரிய சிங்கம் அழகான சிங்கம், சிங்கத்தை அழகான சிங்கம், அது அது கோரமான உக்ரு கூட அழகா இருக்கு. அறிவுருவன் தானே அழகியான் தானேன்னு தாழ்வார் நிசம்மது சுந்தரன்னு பேர், அவன் அழகனவன். அப்படி மாறி மத மொழிஞ்சல் மண்ணை கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவூற்று காதா ஒடிய போறது தூக்கம் மொழித்து தீ ஒழித்து உடனே ஆள் கண் அப்படி ஒழிக்கிறது கண்ணில் நெர் சாதாரண சிங்கத்துக்கு இந்த கேள்வி நிசம்மது கேட்பானே. தீ ஒழித்து மூறி நிமிர்ந்து இப்படி உயர்ந்த உடனே ஒரு சோம்பர் விடும் முதுகில் வளைச்சிண்டு முழங்கி ஒரு கர்ஜனை பண்ணும். அப்படி பண்ணி அப்படிப்பட்டு வரணும் நீ, அப்படி சிங்கம் நீ, நிசம்மனா வரணும் கிருஷ்ணன் நீ. கிருஷ்ணகாரன் நிசம்மன் நிசம்மனுக்கு சிறக்க அந்த காலத்தை தெரிஞ்சவன் பங்க்சுவாலிட்டி டைம் அட்டிகிறேன் இதெல்லாம் நிசம்மனுக்கு அதிகம்னார். துப்பின் லேகத்தில் என்ன எழுதுறா, என்னை நீ கருத்திட்டு போ, சிறுபாவில் என்ன கல்யாணம் பண்ணி போயிடுவான், எங்க அது உபாயம் ஒன்று சொல்றேன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருப்பார் பிராமணன் மூலமாக. குல யாத்திரா அம்பிகா கோவிலுக்கு நாங்கள் போவோம் முதல் நாள் சாயங்காலம். அப்போ உள்ள எங்கள் ஜனங்கள்லாம் பரிவாரங்கள்லாம் இருப்பா, அங்கே நீங்கள் வந்து கருத்திட்டு போகும் கருத்து போதுவா. உள்ளே வந்தால் எங்கள் ஜனங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாது, பெரியெல்லாம் போகும் அது சீர்கள்லாம் கொண்டு போய் பெருவாளுக்கு அம்மனுக்கு படைக்க போகிறாங்க. அவளுக்கு இருந்து வரக்கூடாது. ரொம்ப தூரம் நான் வெளியில் வந்தாலும் என்னை சீர்வாதம் தூக்கிட்டு போடுவான். அதனாலே அந்த சுத்து கோவில் படி பிராகாரத்தை கெட்டு நான் நிற்கிறேன், எனக்கு கருத்திட்டு போகும் உபாயம் சொல்லுவாங்க ருக்மிணி. ஆனால் உனக்கு நான் சொல்ல தெரியல. அப்போ நிசம்மனை கூப்பிட்றா ருக்மிணி கிருஷ்ணனை, காலைய ரிசம்னா ஒன்று சொல்லணுமா, காலத்தடி கரெக்டாக ரிசமாவதாரில் எப்படி டக்கு இந்த காலத்தை அப்படியே பண்ண நீ, அது மாதிரி நான் சொல்லப்போ இந்த காலத்தில் வந்து கடத்திட்டு போனாலே. அதனால சீரிய சிங்கம் அழகான சிங்கம் சதாபல பீகணி அந்த அது பெடுகி இருக்க அதுவே ஒரு அழகு, அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும், அதுவே அழகமாகவும் வாசனையும் உண்டு சிங்கம் பெடுகிக்கு. சரபசம் கோபத்தோடு அது இருக்கிற இருப்பு இருக்க அது சிரிக்கிறார் நிறங்கள் அந்த மாசுனாலையும் சாதாரண சிங்கத்துக்கு சிரிக்க தெரியாது. பெருமாள் அவதாரமாக அட்டகாசம் இப்படியா என் பிரகாரம் பாராபடுத்துறேன், நீயே ஈஸ்வரன் சொல்லிப்பியா கோபம் வந்து அட்டகாசம் உண்பது புறக்குறது அந்த கோபம் தெரிக்கிறது ஒரு குட்டிக்கு அந்த புருவங்கள்லாம் நெறியுது அப்படி நெடுங்கிறது மேலே போகுதுன்ற ஆழ்வார் ஈடுல அந்த புருவம் மேலே போகுது கோபத்தில் பிரத்யேகத்தை எப்படி இப்படி முகத்தை வச்சிருக்கியே விஷமா தெரிய விஷமா சீனிவாசனுடைய அன்புக்கு பாத்திரமானவன் அசுர குழந்தை தான் அவன், அது அசுரமான குழந்தை சாத்விகன் குழந்தவன் அசுர குழந்தை திருட டிம்பன்
குழந்தைக்கு பால் ஊட்டும் போது நிம்பஸ்தரம் நிம்பதத்தஸ்தரம், குழந்தைக்கு யார் பால் ஊட்டினா? பெருமாள் ஊட்டுறார். எது பால் எங்கேருந்து வர்றது? கண்ணுலேருந்து வரும். அழகான கண், ஒரு பக்கம் குரூரமான கண், இரண்டு கட்சி பார்க்கும் போது அதே சமயத்தில் பக்கத்தில் பார்த்து அன்பு பொழிகிற பால் பொழிகிறும் கண். யாருக்கு அகட்டியில் கட்டினா சார் மட்டும் சொல்லுவாங்க. சேரா சேர்த்தி பகவான பத்திரம் தான் முடியும். சரோஜா பூவைப்பூ ஒண்ணாம் அவன் எங்கு தாமரை பூ மாதிரி கண்ணு அவனுக்கு. பகவத் அவதாரத்தில் அவன் எங்கே வாங்கினாலும் கண்ணு அவனுக்கு தாமரை கண்ணு தான். மத்ஸ்யாவதாரம் அதுதான் தாமரை கண்ணு தான். மகாவராக பெரிய வராக பல்லியாக எடுத்தானே கண்ணு மட்டும் தாமரைதான். மகாவராக புடபத்மலோகனா. அதனால இப்படி இப்படி ஒரு அவதாரம் எடுத்தேன் எங்கு அது அம்மாழ்வார் அனுபவித்தபடி இந்த தேசிய அனுபவிக்கிறார். குஷகதீர்தோ அப்படி அங்கே இங்கே பதம் காமாசிகாரத்தில் கிருபா கபட கேசரன்னு கொஞ்சம் மாத்தாருங்க. அதை பார்த்தா இளநிகழ்ச்சியை பார்த்து அப்படியே உக்ரவான் வரையே வாஸ்தவா உக்ரவான் நீ உனக்கு கிருபா கபட தயை அப்படியே மூடிட்டுருக்கு அந்த உக்ரத்திலையும். தயை வரைச்சு அவங்ககிட்ட கோபத்தை பற்றி இவங்ககிட்ட கிருபா கபட கேசரன்னு அப்படிப்பட்ட சிம்மம் கபிதாகவே திசையதே இங்கே அங்கே விதிபுஷத்தியத்தே வெஞ்சதே. என்ன அழகாக வைத்தியம் பண்ணுற நீ ஒரே சமயத்தில் ஒரே சமயத்தில் உஷ்ணமும் அது குளிர்ச்சியை கொடுப்பாளா? சில வயிற்றுக்கு உஷ்ணம் தரணும், சில வயிற்றுக்கு குளிர்ச்சி தரணும். நீ அதே ஒரே சமயத்தில் ரெண்டு வைத்தியம் பண்ணுற நீ விதிபுஷத்தியத்தே வெஞ்சது. அப்படிப்பட்ட திருஷ்டி யார் தயாதேவி? அப்படிதான் இது வந்து சொல்லி தரலாம். தயாதேவி இப்படிதான் பண்ணுறே. தபாவதம்பானோகி பகவானுக்கு கோபமே கிடையாது. அவன் எப்போ ஸ்மிதஹாசம் உள்ளவன். கோபத்தை ராமாவதாரத்தில் அவன் பேரே ராமன், ரமிக்க வைக்கிறவன் அப்படின்னு பேரு. அவன் கோபம் வருமா? கோபத்திலே கிடையாது. இந்த கரதூஷனால் இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஹிசம் பண்ணுறான். அவன் கொல்லணும் கிளம்புறான். சீர தடுப்பும் கிளம்புற ஏற்கனவே சொன்னான். சீர தடுக்கிறான். யாரோ ஒருத்தர் கூட இத்தனை பேர் கொள்ளுகிறான். அப்புறம் கதையெல்லாம் சொல்லி இவ ஒரு கதை சொல்கிறேன், அவ்வளோ கதை சொல்கிறேன். உன்னை உத்தாலம் விடுவேன், லக்ஷ்மணன் உத்தாலம் விடுவேன். பிராமணோத்தமாத ரிஷிகளுடைய வாக்கு நான் தவற மாட்டேன், அவளை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லி இந்த ராட்சசன் கரெல்லாம் ஓடி வரான். பாடகை இச்சித்வா பானங்கள் பல பானங்களை தான் ஒத்தனாக போய் அவன் மேலே போடுற. பிரதாபவான் குரோதம் ஆகாரையது. அவரை அஞ்சு வரணும்னா ராமனாக இருந்தால் முடியுமா? குரூரனாக மாறும். நமக்கு கோபம் வராதுன்னு கோபத்தை வர விஷயம். ராம் குரோதமாக வரைய தீவிரம் நிகந்தும் சமரே கரம். கரன் அழிக்கிறதுக்காக கரன் தூஷணம் கோபத்தை வர விஷயந்தாலே அழுவதான் அழிவிக்கிறார். ஒரே சமயத்தில் கோபம் அன்பு இதெல்லாம் நிசமாவதாகிறது. தோற்றக்கேடு அவை இல்லாதவன் தோற்றக்கேழவையில் அவன் அவை உடையாறு பார்க்கத்தே நல்லம் கெட்டு ரெண்டு எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு. பகுதா அஜாஜமான பகுதா விஜாகிதே அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன். ஒரு மூர்த்தியாக ஒருவன ஒப்பற்ற அத்விதீயமான ஒரு மூர்த்தியாக ஒரு அவதாரம் எடுத்திய. என்ன அத்விதீயமான எந்த அவதாரம்? ஒரு மூர்த்தி எது அவர் சொல்றது? சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அருள் சீற்றம் அருள் ரெண்டும் ஒரே சமயத்தில் காமிச்சிய. ஒரு மூர்த்தி அவன் நடித்து போதனென்ற செங்கன்மால் அவன் திருவடி கீழ் நம்ம இருக்கக்கூடியது. அவன் யார்? அவன் அவன் தான் செங்கன்மால். நாற்ற தோற்ற சிவை ஒரு உரலாகிறன்ற பஞ்சேந்திரியங்களும் நமக்கு அதுக்கு ஆகாரம் கொடுக்காம அதை ஜெயிச்சு நம்ம பெருமாள் போகணும். எவன் வானவர் ஏற்றையே நாற்றம் வாசனை தோற்றம் ஸ்பரிசம் சுவை ரசம் ஒலி சப்தம் உரலாகி இப்படி சப்த ஸ்பரிசரூப கந்தம் இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் பெருமாள் தான். அதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிற பெருமாள் பாகவதம் சொல்றது. சப்த பஞ்சபூதங்கள் பஞ்ச ரசங்கள் இதெல்லாம் நின்ற எம்பெருமான் இதற்கு இப்படியா இருக்கிறவன் அவன் தான். அவன் தான் வானவரையே கையே திவ்ய சூரிய நாயகன் நித்திய சூரிய நாயகன் தேவதேவன் தேவாதிராஜன் அவனை தவிர வேறு யாரும் சேவிப்பினான். வானவர் ஏற்றைய கேந்திரமன் தொலைவை யாரே எழுவைக்குமே எத்தனை பேர் எடுத்தாலும் பகவான் விஷமாகும்.
மகாவிஷ்ணு, கிருஷ்ணன் மகாவிஷ்ணு, சிம்மன் மகாவிஷ்ணு, மகாசிம்மன், விஷ்ணு விஷ்ணு தேவதான ராமன். ஆனால் ராமன் தசரர் என்ன பண்ணார், யாகத்தில் இந்த பாயசம் வந்தவனே நாலு பேர் மூணு பத்திரிக்கை நாலாவது பரிசு கொடுத்தார். அதில் பாதி 50% ராமன் கௌசரி கொடுத்ததுனால அவன் அர்த்த விஷ்ணு தான் ராமன், மகாவிஷ்ணு சொல்ல முடியாது. கிருஷ்ணன் பூர்ணமானவன், அவன் மகாவிஷ்ணு. நிசும் கிருஷ்ண விஷ்ணு பூர்ணமான விஷ்ணு, ராமன் அர்த்த விஷ்ணு, நிசுமன் மகாவிஷ்ணு. உக்ரம் வீரம் மகாவீரம் மகாவிஷ்ணு மந்திரத்திலே வர்றது. அதில் தேவதையெல்லாம் பயப்படுறா உலோகத்தை கண்டு. கஷ்டி தேவாச்சாரோட சதயுகே தோஷ பிழைய காலத்தை கூட எந்த காலத்தை அவன் பயப்படுத்தினால ராவண அவதாரமான அவதாரத்திலையும் இனிமையானவனாக இருந்தால் மனத்துக்கினியானை கோபம் ஆரோபயமாக கோபத்தை வரவே சென்றான். கோபத்த வசமேகிவான் சமுத்திர சரணாகி பண்ணும்போது கோபத்தை வரவே சென்றார். அதனால அகடிதாமத்தின் அற்புத சரித்திர விசேஷம் இது. என்ன சொல்றார், சீனிவாசன் சேவிக்கிற தேசிகன் வெதி விசஜத்தே வெஜிதே அழகான வைத்தியம் பண்ணியே, இந்த மாதிரி வைத்தியம் ஒரே சமயத்தில் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய முரணா இருக்கக்கூடிய ரெண்டு காரியம் உஷ்ணம் சீத்தத்தால் கொண்டு இப்படி வைத்தியம் பண்ணி அழகான வைத்தியம் இதுன்னு சொன்னார். அங்கே வெதி விஜத்தியே வெஜ்ஜதே, இங்கே தயாசிரியா முடிக்கிறார். சௌதித்தாக்கு திசதி, எப்படி கோபம் சாந்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மூர்த்தியா தெரியலேன்ற தேசியம் தெரிந்தாலே சொல்லுவேன். தேசியன் சீனிவாசனை சேவிக்கிற போது தயாதேவியை சேவிக்கிறார். தயாதேவி அப்படி பண்றையா, இப்படிதான் பண்ணி வைக்கிற நெசுமனே, இப்படி சேவை சாதிக்கிறையே சீனிவாச பிரசன்ற சொல்ற இந்த ஸ்லோகத்துல சௌதிதாக்கு திசதே. அப்படி அப்பேற்பட்ட எந்த அவதாரத்தில் எத்தாலும் கண்ணன் தான், பன்றி அவதாரத்தில் கண்ணன் தாமரை கண்ணன் தான், நிசுமாவதாரத்தில் கண்ணு மாத்திரம் மாறாது. புண்டரீகாட்சணவன் தாமரை கண்ணன் கத்தியாசம் புண்டரீகமேவக்ஷேன்னு இது சாந்தோக்கை சொல்லி ராமாஜத்தனுடைய ஆச்சார அத்வைத ஆச்சாரிட்டு முதல்ல பாடம் கேட்டார். அதுக்கு இது ஆறு விதமான அர்த்தம், மூணு விதமான ஆபாசமான அர்த்தம், மூணு நல்ல விதமான அர்த்தம் சொல்லலாம். அவர் ஆபாசத்தை ராமாஜி சொன்னார். பெருமாளுடைய கண்ணானது கப்பியாசம், கப்பின குரங்கோடி குரங்கோடி ஆசனமாயி மாறி சகப்பா சொன்னார். பெருமாளுடைய கண்ணில் அந்த உதாரணம் சொல்லலாமா, அப்படியே கண்ணில் ரத்தம் அப்படி சொல்ற மாதிரி ராமாஜி இருக்கு. பெருமாள் அப்படி சொல்றாரு. அப்ப என்ன தேய்ச்சிருந்துருக்காரு ராஜாவிற்கு, தொடையில விழுந்தது ஒரு கண்ணீர் சுரியில் ராஜாவிற்கு. என்ன மேல பாக்காரு, என்ன என்ன என்னாச்சு, இந்த மாதிரி ரத்தம் சாய்க்கிறது எப்படி அழகா சாதிக்கலாம் கப்பியாசத்துக்கு கத்தியாசம் அப்படி பிரியுமே. கம்பீராம்பூர்த்தனாலவிகரவிகித பத்மாப பத்மபத்ராவலாயத பொண்டரீக தல அப்படி சொல்லாமே. பொண்டரீகாட்சம் அர்த்தம் நிறைய தண்ணீர் இருக்கு, கொழுக்கு கொழுக்கு இருக்கு தாமரைப்பூ. கம்பீராம்பா சாதாரண குட்டையோட இல்லை, குளம் பெரிய குளம் நிறம். அதுல எப்படி இருக்கும், நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு எப்படி இருக்கும் அந்த தாமரை தண்டு, அதில் அழகான தண்டு வரும், அதில் தாமரை இருக்கும், அது மொட்டு அப்படி விரியும் அப்படி அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி கண்ணு சொல்ல வேண்டாமா, எப்படி இருக்கு இப்படி அப்போ சொல்ல வேண்டாமான்னு. அதனால தாய் மாதிரி இருக்கார் பகவான். நிசுமாவதாரில் ஒரு கண்ணு குரூரமாக அவனுக்கு புசுக்கிறது இளநீரை, ஒரு கண்ணு பால் ஊட்டுறது விஸ்வராஜனுக்கு. கோபவர்த்தி அப்படி பால் ஊட்ட முடியுமா, கோதாஸ்தி அனுபவிச்சார. நீ வந்தை வரவேசுகிறே பால் கொடுக்கும்போது அனுகம்பிய அனுகம்பான தயவுதான் சொல்றோம். ஜாதா அபராதிமா என்ன பொறுத்துக்க வேண்டும், நான் அபராதம் பண்றேன் பாவங்கள்லாம் பண்றேன் தேசியம் சொல்றேன். வியாதாபராதிமா நீ தயவடுக்கவே தய வரவிச்சுக்கோ, கோப்தீகம் அதி தயோடு இருக்கிறதுனால நீ காப்பாத்திருவேன், தயோடு இருக்கிறதான காப்பாத்துறோம். அது மாதிரி தயை இங்க இருக்கா, அதே அங்கேயும் என்ன சொல்ற வத்தல் நிர்பதையா தய இருக்கிறதுனால நான் பாவம் பண்ணா என்ன பொசிக்கிட மாட்டேன். தெரியும் எனக்கு ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றா தாய் வத்தல் நிர்பதையா ஜனனி குமாரம், அது பால் சாப்பிட்டு கடிக்கிறது கட்டி போய் கோபம் வந்து அடிக்கிறாளா அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் போய் பசி போட்டு திருப்பி வந்து பால் ஊட்டுறாள். தண்ணியான வந்து இதை பயோ உதராபி
தான் தாயாராச்சா நீ என்னால நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் நீ ஒருத்தர் பகவானுடைய குணம் தய தயிர்கள் ஒரு என்ன சொன்னார் நாம் நோத்து யாவதே சக்தி பாவரிசரணே கரே கர்த்தம் சவஸ்தாவது நகிஷம் பெருமாள் திருநாமத்துக்கே இவ்வளவு பெருமை உண்டு நீ எவ்வளவு வேணாலும் பாவம் பண்ணு பெருமாள் திருநாமம் எல்லாத்தையும் போகிறோம் இவ்வளவுதான் பண்ணியா போரலையே இன்னும் என் தேஜஸ் இருக்க நாம நோத்து யாவது எவ்வளவு சக்தி பெருமாள் திருநாமத்துக்கு எவ்வளவு சக்தி பாபத்தை போக்கக்கூடிய சக்தி எவ்வளவு பாபம் நாயத்தின்றவர்களுக்கான புலையன்னு பேர் அப்போ பாபம் பண்ணி தான் நான் நாயத்தின் ஜென்மத்தில் பிறந்தான் அவன் மொழி நாய் தான் தின்னுருக்கான் நாய் தான் அடிக்கிறான் பாபம் பண்ணிட்டே இருக்கான் அவன் பெருமாள் தண்டிக்காத விழுகிறான் அவன் திருநாம சொன்னா தண்டிக்கவே மாட்டான் அவன் நீ நாயத்தின்னு இந்த ஜென்மத்திலையும் நிறைய பாபம் பண்றியா என் நாமத்தை சொல்றியே இன்னும் நீ பாபம் பண்ணலாம் போறாரு நீ பாபம் பண்றது போறாரு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு இன்னும் நிறைய பண்ணலாம் நீ அவளு அப்படிப்பட்ட தையை அப்படிதான் பண்றான் நிசமாவதான் சொல்லும்போது தேசிகன் பக்தஸ்யதான வசிகோ பரிபாலனாய பத்ரா நிசம்மபுவனாம் அரிஜக்பூரஸ்தே தம்பை ஜிவந்த மதுராபி கரீசனோனம் வேலோக்கி மேலதையிலும் நரசிம்ம கர்ப்பம் எங்கு காமிப்பான்னு தெரியாது பக்கலாரு எங்கு முழன் கண்ணன் எங்கு முழன் கண்ணன் காமி நான் சொல்றது காமிப்பியா ஆரம்பிதான் அப்பே பொதுவாக தயாராகிட்டார் நம்ம எல்லா இடத்திலையும் நிசம்மனா இருக்கணும் ஏன்னா அப்படி வரவாங்கிட்டாலும் நரம் கூடாது மனிதன் கூடாது சாத்தியம் கூடாது பகல் கூடாது ஆகாசம் கூடாது பூமி கூடாது அதனால பெருமாள் என்ன பண்ணா சர்வ லோகத்திலையும் போதான் நிசம்மனாக ஏன்னா பக்தத்தேதானவ சிசோ கர்ப்பத்திலேருந்தே நல்லதை கேட்டவன் தான் நாரத முகமாக பிரகலாதன் அவன் சீர் வாசிக்கிற போது ஆச்சாரியார் திருத்த சொன்னாலும் இவன் நல்லதுதான் சித்தாந்தத்தை பண்ணுவன் எங்கு வளர்ந்த சித்தாந்தம் பகவான் பக்தத்திய தான விசிஷோ தான விசிஷு அதுவரை குறைந்தா இருந்தாலும் அவன் தன் பக்தனா போயிட்டபடினாலே எப்பவும் பகவானை மறக்கவே மாட்டான் கொஞ்சமே அப்பேற்பட்ட அவனை காப்பாற்றணும் இல்லையோ அவன் வாக்கை காப்பாற்றணும் அவனை காப்பாற்றணும் இல்லையோ எங்கும் மூலம் சொல்லிட்டானே என் பக்தர்கள் நானே அவன் அவன் வாக்கு பொய்யா கூடாது பக்தத்திய தான விசிஷோ பரிபாலனாய பத்ராம் சிம்மபுகனாம் என்ன ரூபம் எடுத்த அழகான மங்களமான ரூபம் பீஷணம் பத்ரம் மங்களமானவன் பேர் நிசம்மனுக்கு அந்த பேர் உண்டு பத்ரம் நிசம்மப்பு வனாம் நரங்கிறந்த சிங்கமாக ஒரு கபடமான வேஷம் நரம் மூழி நரம் இல்லை மூழி சிங்கமும் இல்லை கோபமும் இல்லை தைரியம் இல்லை இப்படி கேளுது பத்ரம் நிசம்மப்பு வனாம் அரிஜக் புஷஸ்து அப்போ அவதாரம் பண்ணா காட்டுனா உடனே அடிச்சா ஒரே பெருமாள் அவதாரம் ஆயிட்டார் ஆயிரங்கார் மண்டபம் அது அதுதவிர லோகத்தை எங்க வேணாலும் காத்துட்டு இருக்காரு எங்க காமிப்பானா வேறல பிரகலாதன் தம்பை கவர்ஜம் அசுனாபி ஒரு தம்பம் பிரசவிச்சு விட்டு சூடா பிதாமக்கியமூ அதனால எல்லாருக்கும் தகப்பன் என்னென்னக்கும் தாயாக அந்த எம்பெருமான் தாயும் தகப்பான தானே ஒரு அந்த கம்பம் பாக்கியாயத்தினே சூனாபிதாமகி அந்த கம்பத்திலே வெளிவந்த மத்த ஆயிரக்க தொள்ளாயிரத்து தொண்ணூறு கம்பம் அதுவே லோகம் போற நிசம்மன் அப்படி காத்துருக்காரு வெளியில வர்றதுக்கு ஒரு கம்பத்திலேனா வெளியில வந்தார் தம்பைக வஜ்ஜபதுனாபி அந்த எல்லா லோகம் எங்க போன சொன்னாலும் இல்லையோ நிசம்மனா எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஒரு கம்பத்துலேயே வெளிவந்தோம் தம்பைக வஜ்ஜபதுனா கரி இசனூனம் தைலோக்கியமே இடம் நரசிம்ம கர்ப்பம் இந்த லோகம் போற நரசிம்மன கர்ப்பமா இருக்கு இன்னும் வெளியில வர ஒரு கம்பம் தான் பிரசவிச்சது லோகம் போது நரசிம்ம கர்ப்பமா இருக்குது ஏன்னா பரித்தராய சாதுவனாம் விநாசாய துஷ்கிருதான் சொல்லி அப்படி நாசம் பண்றதுக்கு துஷ்டா நாசம் பண்றதுக்கே போது சாதுக்கள் காப்பாற்ற வந்தான் உக்ரம் வீரன் மகாதீர் நிசம்மன் பீஷணம் பத்தம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உக்ரமானவன் ருத்ரன் அரியான் தானே அரியவர்களும் தானே எப்படி யானையார்கள் கூட்டம் கூட்டமாக போகும் சிங்கத்தோடு யுத்தம் போடும் சிங்கத்தோடு யுத்தம் போடுற போடு கூட தன் குழந்தை கூட ஊட்ட வரும் கூர்ந்து குழந்தைக்கு ஊட்டிட்டே சிங்கத்தோடு சண்டை போடும் அதே தான் நிசம்ம காமிக்கிறார் இங்கே அதான் சொன்னாரு எவ்வளோ நிம்மமாக அறிவிக்கவே சிங்க வயிறு குழந்தை அறிவிக்கிற போது நம்ம அனுசந்திக்கிற தினம் நல்ல நெஞ்சே நாம் தவிதம் நம்புடைய நம்பெருமான் அள்ளி மாதர் பொருள் என்று ஆயிரம் தோழனுடன்
சோழனிடம் நெல்லி மல்லி கல் உடைத்த புல்லையாத்து சில்லுகள் நின்றுள்ளதாத செங்கவேல் கொன்றமை. உகரமான பெருமாள் அவதாரம் எடுத்தார், பகுவாபெருமளுக்கு சேவை சாதிக்கிறார், திருமங்கியார்வார் மங்களாசாரணம் பண்றார். சந்திரபோது நல்ல நெஞ்சியில எப்பயோ கஷ்டப்பட்டு பெருமாள் செய்கி வந்துட்டியே, என் மனமே ஹிருதயமே ரொம்ப நல்லவர். நீ நாம் தொழிலும் நம்மளினம் பெருமான் நம்ம சேவை சாதிக்கிறானே பிரகலாதனுக்கு அன்பு காட்டலையா, நம்ம கிட்ட கௌரியமா காப்பான் பகவான். நம்முடைய நம்பெருவான் மகத தட்டி காட்டும் ஏன் பெருவான் அல்லிவாதல் புல்கிறென்ற ஆயிரம் தோழிலும் ஆயிரம் கை அவதாரம். மிகவும் இந்த இறைந்தன அம்சாபம் பண்றதுக்கு நகத்தால் ரெண்டு கையால் கிடைச்சா கூட எப்படி ஆயிரம் கையோட சேவை சாதித்தானே. அந்த வீரத்தை பார்த்து பிராட்டி போய் அப்புறம் ஆலயங்கனம் பண்ணிடாரு. முதல்ல போல இறைந்த சம்மாரம் பண்ண மகா கோபத்தோட இருக்கும். கோபத்துக்கு போது பிராட்டி போனா பெருமாள் சாந்தன் ஆயிடுவாரு, அகல இல்லை என் இதயம் என்று. அதனால பிராட்டியை பார்த்தா எல்லாரும் ஒரு அபிப்பிராயத்தோட தேவர்கள்லாம் பிராட்டி போய் சாந்தனம் பண்ணுவாண்டு. பிராட்டி போகல சாந்தனம் பண்றது, ஏன்னா எதுக்கோ அவதாரம் பண்ணார், பக்தனுக்கு உதவ பண்ணார், பக்தர்க்கு தானே சிசோகோ. அந்த பக்தனை காப்பாற்ற போறது பக்தன் மூலமா ஜனங்களுக்கு பெருமை தெரியணும். பக்தன் மூலமா பெருமை நம்ம போய் பக்தனால சாந்தம் அடைய போறார், நம்ம ஏன் போகணும். ஸ்ரீ சாக்ஷாத் ஸ்ரீ ரமா ஸ்ரீபேரி சாக்ஷாத் எம்பிராட்டி அவ போலையாம். நோபேயாய சங்கீதானர் புராணங்கள்லையும் பாகவதி நம்ம போக வேண்டாம், நம்ம போய் சிவாசி பண்ண வேண்டாம், நம்ம உபாயமா இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் எதுக்காக நம்ம போய் பிறகுடைய பெருமை நம்ம காட்டணும், அவன் போகட்டும். பயத்தோட போகல, போகாதல்ல லக்ஷ்மி அவனுக்கோசம் நல்ல நெஞ்சு அள்ளி வாதர் புல்கிற ஆயிரம் தோழனிடம் அவ போல. அதுக்கப்புறம் சீதிய ராமன் ஆதிக்கம் பண்ண மாதிரி பெருமாளோட இருக்கார், லக்ஷ்மி அசுமான சேவை அதிகிறார். ாரம் மகிழ்ச்சியினாம் சுகாவகம் அப்படியே கட்டினாலும் சீதை முதல்ல நான் போக வேண்டாம்னு சொன்னான். இவ்வளவு பேர் கொல்லுவியா சாஸ்திரம்லாம் பேசினான், நான் ரிஷிகளை காப்பாதான் போவேன், என்ன கொன்ன உடம்பெல்லாம் காயம் செத்து கொண்டு 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 வந்த பார்த்தா பத்தாரம் பரிசஸ்வரி வீரத்தை பார்த்து அப்படியே ஆலயம் பண்ணாரு. அள்ளி மாதர் புருஷன் முதல்ல பிரகலாத விட்டு சாந்தனம் பண்ணிட்டு அப்புறம் போய் லட்சுமி சுமார் சேவை சாதிக்கிறார் சொல்லிடுறாரு சொல்லுவார். நெல்லி மருகி எப்பேற்பட்ட அது அகோபுர கஷேத்திரம், நெல்லி மருகி கல் உடைத்து நெல்லி மரங்கள் பெரிய பெரிய அகோபத்தை பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் ஆகாச பூமி வளர்ந்த மரங்கள் அது நெல்லி மரங்களாம். நெல்லி மரங்கள்னா ஒவ்வொரு நெல்லி காயும் பூச்சிக்காய மாதிரி நெல்லிக்காயும் அது அங்கேயே மேலே விழுது, நெல்லிக்காய் விழுது கல் மேலே விழுது கல் உடையலாம். அப்பேற்பட்ட சமிருதி நெல்லி மல்லிகை கல் உழைப்ப புல்லிலையாத்து சிவர்கோழி அது ஒரு புல்லிலையாத்து அது புல்லுல வழுது கல்லுல வழுது உடையிறது அந்த ஓசை கேட்டு அது ஒரு ஓசை. சில்லு செல்லு என்றுள்ளதால் அதர்வாய் சில்லு செல்லு சிவர்கோழி ஜில்லியும் சமக்கிறது சில்லு சில்லு சிவர்கோழி எப்போ காற்று கணிக்க தெரியாது ஜோர் கத்தியம் கிடக்கும் அப்படி வேற கேட்கறது. இப்படி வாழ்ற அகோபுரத்தில் சிங்கவேல் குன்றமே அந்த பெருமாள் சேவைக்கு போறமே அமைந்துள்ளார். இப்படிப்பட்ட நிசம்மன் சிங்கத்துக்கு எதிர்ப்பு கேட்டா ஒரு மிருகம் உண்டு பழையாது, சில மிருகங்கள்லாம் இப்ப இல்ல, சரபன்னு ஒரு மிருகம் அதுக்கு எட்டு கால் பசுமாதியான ரூபம் ரெண்டு தலை. இப்படிப்பட்ட ரூபத்துக்கு ஒரு மிருகம் உண்டு, அது சிங்கத்தையே அடிக்குமா. சில பேரால் தோண்டப்பட்டு ருத்ர என்ன பண்ணா சிங்க பெருமாள் சிம்மன் கோபமா இருக்க அவர் அவரோட யுத்தம் பண்ணாலும் கிளம்பினார் ருத்ரன். எப்படி இரண்டு கிழிச்சாரோ அந்த சரவணையும் அப்படியே கிழிச்சார் நிசம்மன். செய்வாரா ஒரு ஒரு பாட்டோட எடுத்துருவா, மேல என்ன பண்ணார் நிசம்மன் சொல்ல மாட்டாவா. அது அதி வராக புராணத்துல வருது, இத்திர புராணங்கள்லாம் வருது. கீழாவிலே பரிகர தவையாதுமா அதிமாச தவத்துல புறத்தாழ்வார் சாதிக்கிறார். கீழாவிலேயே பரிகரஸ்தவையாது மாயா நீ மாயின்னு கூட வச்சிருந்த எல்லாரையும் மோகிச்சிருக்கு மாயா ஜெகன் மோகினி சா மோகினி நகரவஸ்து ஹந்த ஜந்தோ ஜனங்கள்லாம் மோகிக்கிறது. சிறுமையும் ஹனம் பண்ற சிறுமையும் ஹுங்காரம் பண்ற சிறுமையும்
ஜரா தந்தை வாழ் பயிர் ஓடுற மாதிரி பண்றேன், இல்ல மாயை ஏமாத்தம் ஜனங்களை. ஹை மத்திய சிம்ம ஊஷா, நீ நரங்கிறந்த சிங்கம், இது இந்த மாயை பத்து சொல்லும் போது இந்த இடத்துல மத்திய சிம்ம ஊஷா நரங்கிறந்த சிம்மத்தையுமே எடுத்தவனே தேடி சோமுடி. அந்த நரசம்மனுடைய தேடி ஒரு அனல் இது கடல் பறிக்குது, அதுல இருந்து நான் பொறி வர முடியும். அந்த பொறியினாலே ருத்ரன் போக வழிஞ்சான் சர்வமா வந்த முடியும். தேஜசோம்சே சம்பு பவன் பவன் நீ சரபா சலபோ பவு சரபன் சரபனானா, அழகான பதம் ரா ரா ஒரு விட்டா வித்தியாசம். சரபன்று பயங்கரமான மிருகம், சரபன்று மின்மினா மூச்சி பழப்பழம் சின்னதாக ஓடும். அது என்ன பண்ணோம், லைட் வழக்கு எரிஞ்சா அந்த பழனச்சின் வரும், அந்த வழக்கிலே வந்து போயிடும். ரிசுமன் கிட்ட சரவணன் அந்த மின்மினான பூச்சி சரவன் ஆயிட்டான் அப்படி பண்றேன். இது புராணங்கள்லாம் சிறப்பது, வராக புராணத்துல பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷ மஜவர்த்ததா இந்த விஷ்ணு மாயா மகாவர்த்தது, மாயினாலே மோகிக்கிறான். ரிசுமனே அழிக்கணும் வரணும் சரவன் நினைச்சா வழி முடியுமா. ஹந்த் வத்யாகரம் ரௌத்ரம் சரபம் நரகேசரி நகீஹி விதாரியாமல் நகத்தை அவனுக்கு பயன்படுத்தினார் இளைஞனுக்கு, அதே நகத்தை சரவனுக்கு பயன்படுத்தி கிழிச்ச மரபை தாரையாமல் சிறன்னு கசிவன் யதா. இப்படி வராக புராணம், இன்னும் புராணங்களாக சொல்லு. நமோஸ்து நரசிம்மாய லக்ஷ்மி ஸ்திதி குருகே, லக்ஷ்மி சிவனாரின் போது கோபங்கள்லாம் காமிக்க மாட்டேன். எத் குரோதாக்கு புராண உத்தா, உனக்கு கோபம் லக்ஷ்மி இருந்தால் கோபம் தெரியாது, உனக்கு கோபம் இல்லாத இருக்குமா? ஒரு காலத்தில் கோபம் கோபமே ரூபமாக இருக்க ருத்ரன், அந்த ருத்ரனையே சர்வமா இருக்கும் போது அழிச்சியே அப்படிலாம் புராணங்கள்லாம் சொல்லுது. அப்படி அழகான நெசுமனுடைய இந்த வர்ணனை ஆச்சு ஸ்லோகத்தை சொல்லி மேலே போன சோகமானது. சட்டாபடல பீஷணே சர்வசாத்தகாசோத்பட்டே ஸ்புரத் குருதி புடத் குரு குடிகே பிவக்ரே கிருதே தயே விஷகிரீஷர் தருஜ டிம்பதத்தஸ்தனாம் சரோஜ திசா திசா சமுதிதாகிருதி திசியதே. சாந்தமான ரூபம் குரோதமான ரூபம் ரெண்டு ஒரே சமயத்தில் சேவை சாதிக்கிறியே நேர அப்படின்னு தேசியனுக்கு ஒரு அனுபவம். அடுத்தது வாவன் திருப்பி வாங்க அடுத்த ஸ்லோகம் 85வது ஸ்லோகம். பிரசக்த மதுனா விதிப்பணிகிரி சவரியோதகை சமஸ்தோரிதச்சதேஷமவிசேஷத்ரிசேஷதீஷராச்சரமீகரச்சரணபங்கஜேராங்கிதம் முத்திரபதிச்ச அவதாரம் ராமன திருக்குற அவதாரங்கள், அதுக்கெல்லாம் தைய விடாம பண்றா. பெருமாளே திருக்குற அவதாரம் வாமனாயிருந்து திருக்குற அவதாரமா இருந்து ஒரு திருவிழி ஸ்பர்சம் படட்டும் நினைக்கிறா தயாதேவி. பெருமாள் திருவிழி ஸ்பர்சம் படித்து எவ்வளவு கொடுத்து வச்சுக்கணும் பெருமாள் பெருமாள் யாருக்கோ மகாபலிமையில கால எடுக்கிறவர் எல்லாருடைய திருவடியும் பற்றி எல்லாத்தாரையும் எல்லாருடைய பிரசக்த மதுனா விதிப்பிரணி விதினி பிரம்மாவாலே சமர்த்து அப்படி வளர்றார். ஆழியழ வில்லன் செங்குமழை பெருமாள் அவதாரம் பண்றார், அக்னிகேஸ்வர வாமனார் அவதாரம் பண்றார், பல பல அத்தியனம் பண்ண வடுவாக மகாபலி வாதத்துக்கு போறார். மகாபலி மகாதர்மிஷ்டன், யாகங்களை பண்ணியே தொங்கத்தை ஜெயித்தான் இந்திரன் தேவதாக அடக்கினவன், யாகம் பண்ணிட்டே இருக்கான். யாகத்துக்கு அழிவே விஷ்ணு தானே, விஷ்ணு பக்தன் அதே சமயத்தில். அப்படி யாகம் பண்ற போது இவன் எப்படியாவது இவன் கர்வத்தை அடக்கி இந்திரனுக்கு லோகத்தை மீட்டு தரணும் பெருமாள். இந்த பெருமாள் வந்து இந்திரன் தோழனா நினைக்கிறார் இந்திரனை. இந்திரனுக்கு எப்ப உபேந்திரன் பேர் வச்சுட்டார், இந்திரனுக்கு தம்பியா கூட நான் இருந்துட்டு போறேன், உபேந்திர ஒரு பேர். 12 ஆதித்யர்கள்ல ஆதித்தன் விஷ்ணு அரியமா பூஷா அதுல உபேந்திரன் ஒரு பேர், இந்திரனுக்கு தம்பியானவன் அனுஜன். இந்திரத்துக்கு விஜயஸ்தகான வேதம், இந்திரன் விட்டு கொடுக்க மாட்டான் பகவான். அப்பப்ப சோதனை பண்ணது அவன் அவனுக்கு தன்னால எடுத்துதாக்கப்பட்டவன் தான். அதனாலே திருக்குறாவதர் மகாபகராக அந்த எங்க வாரத்துக்கு அது கிருஷ்ணாஜினம் கமண்டூர் அதெல்லாம் தேய்ச்சிருந்து பிரம்மச்சாரி வேஷத்தோட தண்டங்கள்ல போற அவதார புருஷன் கேட்கணுமா, பிரம்மச்சாரி அத்தியனம் பண்ணவனுக்கே தேஜஸ் நிறைய இருக்கும்,
பிரம்ம தேஜோ பலம் பலம் போட்டி பார்த்தா விசாரணை முடியல. சத்திரி பலம் கிடையாது, திக் சத்திரி பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம். அதனால பிராமணர் அத்தியாயம் பண்ணணும், காரணம் கேட்காத அவருக்கு தேஜஸ் வரும். பிரம்ம தேஜோ பலம் பலம் எங்கோ வந்து பிரம்ம தேஜன்னு சொல்ல முடியும். அப்ப பகவான் அவதாரம் என்ன கேட்கிறோமா, அத்தியனம் வேத சக்தி அவதாரம். இப்ப அவர் இருக்கிற உடனே எப்படி மயங்கரா மகாபலி நேரம் வந்தா எப்படி இருக்கும் பெருமாள், நம்மளால பார்க்க முடியுமா? செங்கன் கிழிச்சிருதே எம்மேது வழியாவோ. அப்ப நீ முழு கடாட்சங்களா தாழப்படியாதுன்னு வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா கடாட்சம் பண்ணி போறோம். அப்ப அவதாரம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டாரு. பலபடான்னு தெரியு நீ யாரு, கத்துவம் நான் அநாசன், வாசம் அவர் யார் நாதன், நான் அநாதன், அப்பா அம்மா யாரு, எங்க இருக்கானே தெரியல, வேடிக்கையான பதில் தான், எங்க இருக்கானே எங்க இருக்கு எல்லா உலகத்தையும் எங்க எல்லா இடமும் எந்த சரி ஊர் சுத்தம் பண்ணாருன்னு உள்ள தத்துவார்த்தங்கள்லாம் எப்படி இருப்பாரு, என்ன வேணும் எனக்கு, எனக்கு ஒரு 3 அடி வேணும், மண்ணு வேணும், அவ்வளவுதான். 3 அடி கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன், யாகத்துல எது கேட்டாலும் கொடுக்கணும், சாஸ்திரம் நிறைய கொடுக்கணும் யாகத்துல, அதட்சிணமான யாகம் நிஷ்பலம், எந்த யாகம் ஹோமம் பண்ணாலும் என்ன தட்சிணையோ கொண்டாடணும், நிறைய தரம் உனக்கு எனக்கு வேண்டாம், என் கால அளவு 3 அவ்வளவுதான் கொடுக்கலாம். பத்னி கூட்டார், பத்தி தீர்த்த கூட்டாதான் ஜாகத்துக்கு ஒரு ஆம்பியாவுக்கு பத்திக்கு அருகதை உண்டு. அர்த்தோமா ஏஷ ஆத்மனஹ யத்பத்னி, ஒரு பதிக்கு பாதி பத்னியானவன், அதனால தானம் கொடுக்கும் போது அவருடைய அனுமதி வேணும். அதனால தீர்த்த சேர்க்க சொல்றான், அதனால தீர்த்த சேர்க்க கூப்பிடுறா, தீர்த்த பண்ற 3 அடி எடுத்துக்கோட்டார், வெரிசியா வளர ஆரம்பிக்கிறார், வளர்க்காமல் 1 அடி 2 அடி 3 அடி பூமியெல்லாம் 1 அடி, மேல்லோகெல்லாம் 1 அடி, 3 அடி இடமே இல்லையான தரையை காணுகிறான், சரித்திரம் தெரியுது. அப்ப மேல போறது ஒரு திருவடி பெருமா பார்க்கறதுக்கு, பெருமாள் திருவடி மேல வர்றதே பெருமாள் திருவடி எனக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி திருமஞ்சன் பண்ண திருவடிக்கு விதிப்படி விதிகி சபரியோதகைகி பாத்தியம் தான் பாக்கியம், பாத்தியம் கமண்டல் எப்போ பெருமா கமண்டல் இருக்கும் பாருங்க, தயவுனால திருவிழாவதாரனார் பெருமாள் இப்படி ஒரு திருத்திராவதாரமா அழகு பண்ணி பார்க்கணும் எண்ணம் போடுது, அதனால திருத்திராவதாரம் எடுக்க வேண்டிய தெரியா போச்சு தயவுலேண்டர் சவத்த துரித சதம் பாபத்தெல்லாம் போக்கக்கூடியது. வேத வாசலை வருது திருவடியில மிக பகிர்ந்தீங்கன்னா அஞ்சனாந்தீதி சீனிவாசனுடைய திருவடி தாமரை இருக்கு, வேத வாசலையும் இருக்கு, தாமரை வாசனையாக இருக்கு, திருவடி வாசனையாக இருக்கு, சர்வகந்தகா சர்வரசா பெருமாளே வாசனை உள்ளவன் அப்பேற்பட்ட திருவடி, அதாவது அவன் தான் பாருங்க அசேஷம் ஒன் பெரிய திருவடி லோகம் போது அவன்தான், ஒரு இடம் உள்ளத அவ்வளவு பெரிய திருவடி இல்லை, ஜெகத்து போது அவன் தான் அசேஷதா, ஒரு இடம் இல்லாமல் ஒத்தர் விடாமல் சின்னவன் பெரியவன் இவன் அவன் இல்லாமல் மனுஷன் மிருகம் தாங்கள் உயர்ந்தவன் இல்லாமல் எல்லாருமே திருவடி பறந்து பாருங்க, அசேஷதா அங்கிதம் அப்படி திருவடி தொட்டான் பெருமாள் அங்கிதம், பெருமாள் திருவிடிப்பட்ட என்ன ஆகும், அவர் அவர் திரு பாதத்தூடிய சங்கரேகை பத்மரேகை இப்படி பல விதமான ரேகைகள் எல்லாம் அப்படியே படிக்குது, எல்லா மேலேயும் லோகத்தையும் படிக்குது, இப்படி பண்ணையே இதுதான் அறிவிக்கிறார். நிவகந்தி நாம் திருவாடி வாசனை வேத வாசனை திருத்திராமதாரத்தை விடும், இதன் விதக்கமே வேதத்துல அடிக்கடி திருத்திராமதாரம் சொல்லும் பெரியவாள் பெருமாள் திருக்கு நெத்திட்டு போது திருக்கிறதா தியானம் பண்ணுவார், பெருமாடு திருவடியை ஞாபகம் பண்ணும், அறந்து எப்படி வளர்ந்தானோ ஆழியழ சங்கமும் வெள்ளுமழ திசை வாழியழ தண்டமும் வாழுமழ அண்டம் வாழியழ முடிப்பாதமழ அப்ப நூறியழ உலகம் கொண்டவாறே அம்மாவோட அனுபவம் பெருமாள் வளர்ந்தே வரார், வளர்ந்தே வரார் ஆழியழ பெருமாள் வளர வர சங்கம் பார்க்கறது, அது பெருமாள் சங்க ஜகம் சக்கர நம்ம மாதிரி அவருக்கு தகுந்தவா பெருசா வரலாம், அது பெருசா வருது சங்கு அதே மாதிரி சங்கு பெருசா வருது சாந்தம் வில்லும் திசை வாழியல் எல்லா அதுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்றது பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு பெருமாளை மங்களாசாதம் பண்ற எல்லா அதுக்கும். அப்ப ஜாம்பவான் அப்படி இருந்தார் வேலி அடிச்சுட்டு திருப்பி மாதா சுத்தி சுத்தி எடுப்பப்ப இடம் கிடைக்கிறதோ காரில் எழுதுறது சுத்தி சுத்தி திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணி தொத்தார் ஜாம்பவான் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் வராது, எத்தனை அவதாரம் கழிச்சு பெருமாதாரம் போய் இந்த வாமனாவதாரம் வாமனாவதாரம் போய்
அதுக்கப்புறம் ராம 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 மூணு ராமன்கள், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ண அவதாரங்கள், கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் இருக்கார். அப்போ 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 சண்டை போற கிருஷ்ணனோட சரித்திரம் பார்க்கும். அப்போ கிருத்து அவதாரத்துல இருந்து அவன் பெருமானை பிரவேசம் பண்ணார். அதான் ரொம்ப வயசான ஜாம்பவான் சொல்றாரு, ஜாம்பவாண்டவர். அப்பேற்பட்டவர் வாழையிலே தண்டும் வாரம் தண்டு கதை கத்தி எல்லாம் பெருமாள் சதமாக பெஞ்சுதாண்டே போயிலே போதும். மேலே அண்டகட்டாகும் சீனிங் சொன்னவன் காது போடுது, அங்கே போய் காது போட்ட உடனே ஓட்டை ஆயிடுவேன், ஓட்டை ஆயிடுச்சு. அண்டம் மோதையிலே முடி பாதமில் போயிட்டே இருக்கணும் திருவடி. அப்பன் மூலையே படையாத மாதிரி ஆயிடுச்சு அந்த ஜலம் போட்டது. அதால நமக்கு எங்கே ஜலம் பிரம்மாவுக்கு வந்தது. சதுர்முகத மங்களாவிலேக தீர்த்ததாரைகி, தீர்த்தத்தால மங்களாசாரணம் பண்ணா திருவஞ்சனம் பண்ணா வேத வைத்தியம் தேவை. வேத வாசனை அந்த திருவடியில் வேதை சிதறி அகமேய வேத்தியா. அதனாலே பாவபாவத பிரதான குட்டியான சீதாவாசி கங்கை நினைக்கிறோம். பெருமாள் கங்கையிலேருந்து வருது, விஷ்ணோ பதே பரமே மத் தேனோடு கலந்து வருது. பெருமாளுடைய இடது பாடத்து கங்கை உற்பத்தி ஆகிறார். தேசிய மும்மணி கோயில் அனுபவிக்கிறார். ஆரணங்கள் தேட அயர்நிலகர் வந்து வைத்த காரணாயந்த கடல் வண்ணன் ஆரணார். இப்படி அன்று எடுத்த பாதங்கள் இப்படிக்கும் மிக்கு என்று எடுத்த பாதங்கள் மெய்ப்படி கிரமமானது. அந்த மெய்ப்படி அந்த திருமேனிக்கு திருக்குறாதான் அந்த திருவடி கிடைக்குமாறு ஆரணங்கள் தேட அவன்தான் தேவநாதனாக திருவதிபத்தை வந்திருக்கான். காரணாக என்று அவன் தான் ஜெகத்காரன் சமுத்திரவரணன், அவன் தான் நாராயணன். மிக்க என்று எடுத்த பாதங்கள் அந்த தீர்த்தத்தை திருவஞ்சமன்னை எவ்வளவு கொடுத்து வைக்கிறாவோ அப்பேற்பட்ட திருவடி ஒளிய பெருமாளாச்சே திருக்குநாதர் தேவநாதனே சொல்றார். அப்படிப்பட்டவரும் தேசியம் அறிவிக்கிற போது ஜெகதீச ஸ்துதியில பக்த பிரிய புயதா பரிவர்த்தமானே ஆழியல் ஆழ்வார் அறிவிக்கிறார்கள். தேசியம் பார்த்தார் இந்த பகுதியில் பெரிய நட்சத்திர கூட்டம் ஆகாசம் இருக்கு, திருக்குமாவாக வளர்ந்துட்டே வர்றார். ஏ பக்த பிரியனே, பக்தர்கள் தான் வந்த அவதாரம் எல்லாமே. பக்த பிரியனே துவைததா, பக்தன் தான் மகாபலி. அவன் கருவத்தாளைய இடத்துல அவங்ககிட்ட ரொம்ப எக்கத்தான் எக்கத்த ஆதாரம் விஷ்ணுவும் ஆதாரம் பண்ணாங்க. அவன் மூணாவது அடி வைக்க அது பாதாளத்தை அழைத்து கூட அங்கே துவாரபாலகராக இருக்கிறான் பகவான். மகாபலியுடைய அரண்மனையை கட்டி அவன் வாசலை காத்துருக்கார். பக்த பிரிய பொய்ததாக பரிவர்த்தமானே முக்த அவிதான விதத்தை அப்படியே வளர்ந்து போறாராம். கீழே பூமியிலே வரும்போது நட்சத்திர மண்டலம் வருது, அது பெருமாள் கீழத்துக்கு எப்படி இருக்கலாம் முத்துசர சாத்திரா மாதிரி இருக்கும் அந்த இடம் போறபோது. தவமூர்த்தி மாசீது அப்புறம் ஹராவளி பரமதோசனாகனு வளர்ந்தே போறாரு. தரையில இருக்கும் அதுவும் தாண்டி போகுது உருவம். அப்ப இடுப்பு வரைக்கும் வருது நட்சத்திர கூட்டம். உத்தியானம் போட்ட மாதிரி இருக்கலாம். ஹராவடி பரமதோ சனாகலாபகம் இன்னும் வளர்ந்தே போறார். அது கீழத்துல முத்தி மாவட்ட சாத்திர மாதிரி இருக்கு அந்த நட்சத்திர கூட்டமே. அப்படி அப்படிப்பட்ட திருவடியாலே மூணு உலகையும் அடைந்தவன். மூணு உலகத்திலும் பெருமாளுடைய அடையாளம் இருக்கு. செங்கிழக்க கதாபந்த ஆளவந்த அனுபவித்தபடி கதாபந்த செங்க ரசாங்க கிழப்புகள் துவராங்கள் அவங்களோட அடையாளங்கள் இருக்கு திருவடியிலே. அதெல்லாம் படி உதவி படி என்ன ஆகுது பெருமாள் தான் திருவடி சேர்ந்தது தான் எல்லா உலகம் உண்டு. பழைய என்ன பண்றான் நெல் கோட்டை வந்தாலோ ஆற்று வந்தாலோ ஒரு மண்ணு வச்சு முந்திர பரகம் வச்சிருப்பான். அதில் அவளுடைய இன்சியிலோ ஒரு அடையாளமோ இருக்கும், அதை போட்டு கட்டி வச்சிருவார். இது இவாளுக்கு தான் தெரியும். இங்கே அரசாங்கத்தை சீலை வச்சு என்ன பண்ணுறான் அரசாங்க சீலை வச்சு வச்சிருவான். அது மாதிரி பெருமாள் சர்வேஸ்வரம் எல்லாம் என்னுடைய உலகம்தான் லோகம்தான் காமிக்கிறதுக்காக திருவடி ஏகையெல்லாம் படிக்கிறான் சீலை வச்சிருவான். தெரியுது கொஞ்சம் சங்கராங்கிட்டம் அதான் தேசிய அளவுக்கு அங்கனம் பண்ணுறார். அங்கனம் அப்படி அங்கனம் பண்ணவர் அஞ்சனா திரீசிதூ அங்கனம் பண்ற மை போன மொழி அது தொட்டு ஒத்தன மொழியோ அஞ்சனா திரி அவனே விஷயம் அஞ்சனம் பண்ண மொழியோ அஞ்சனன் அந்த மலையை அஞ்சனம் மெய் மலை இது மெய் மலை அதான் சராசரன் சரணம் லோகம் போது எனதான் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே சரண பங்கஜேன் அஞ்சல் திருக்குறதான் பண்ணான். நீ என்ன தெரிஞ்சுக்கிறா சத்பிரம்மா தெளிவர் சேர்ந்தா எல்லாம் நான் தான் சொல்றது சொத்து போல் என்னைத்தான்
அப்படி சீல் வச்சாரா, தன்னுடைய சிறுவை தாமையுடைய அடையாள சின்னங்களாலே முத்திரை வச்சான் பகவான். அப்படி அனுபவிக்கிறார் கிருஷ்ணா சம்மன் பண்ணி. அப்படி யாகத்துல மகாபலியை மயக்கிறான், பிரம்மச்சாரியா போறான் மயக்கிறான். லட்சுமி என்று சொன்னார், லட்சுமியே கொஞ்சம் ஒதுங்கியது, நான் பிரம்மச்சாரி வேகம் போட போறேன். பிரம்மச்சாரி மகவே இல்லை, வந்து மாறவே இருந்தா அவன் எப்படி அவனோட பிரம்மச்சாரி வேகம் போட முடியும்? ரெண்டாவது உன் கடாக்கம் விழுந்து போயிடும் அவனுக்கு. நான் எப்படி அடக்கிறது? கிருஷ்ணாதினேன சம்மன் பண்ணி வதவும் மக்ஷத்தலாலயம், அதான் முடியாதுன்றாவும். நீ எப்படியா பண்ணிக்கொண்டு பிரம்மச்சாரி போன மாதிரி மான் தோழி சாத்திரம் மறைச்சி உபநேத்தை கொஞ்சம் போகணும் என்றாலே இப்போ அது இல்லை. மான் தோழால மறைச்சிருந்தார். திருநெனி பதாபிஜக்கிரமே மூணு அடி இறந்தார் அவங்ககிட்ட. வேதைச்ச சிறுமைகி அகமய வேத்தியா வேத வேத்தியன் அப்படி இறந்தான். வாமனாவதாரத்தால அழகா வாமனன் அழகே அர்த்தம். அழகிய நம்பி வாமன நம்பி வருக வருக நம்மாவதார் கூப்பிடுற அந்த ரூபத்தோடு அவனுக்கு எருவத்தை அடங்கி அவனை மேல வளர்ந்து அந்த ஜலம் பிரம்மாவுக்கு பிராப்தமாகி அவர் திருமஞ்சனம் பண்ணி லோகத்துக்கும் பிராப்தமாயிருக்கு. அதுதான் பகீர தபஸ்னாலே சிவன் தன் தலையை தரித்தான். பவித்திரமதி பஸ்பிரசு அந்த தீர்த்தங்களை கிடைக்காதானே வால்மீகி ராமாவில் எழுதுறார். கங்கா தீர்த்தம் வசத்தி பெருமாள் தீர்த்தம் திருநேரத்தில் வருது. அவன் கோபத்தோட எழுதி வரா, அந்த கோபத்தை அடைக்கிறேன்னு அதை தாங்கிண்டான். அவன் ஜடையில தெரிஞ்சிருந்தான். அவரு பரம வைஷ்ணவன் முதல்ல சீபா தீர்த்தத்தை தெரிஞ்சது யாரு? இவன் கங்கா தேவியாக கங்கா தேவியாக அந்த தேவகண்டி தேவகங்கையை தெரிச்சான். ஸ்ரீபாத தீர்த்தம் அது பெருமாள் திருவிழி நினைச்சான். அவ்வளவு அடக்கத்துக்கு ஒரு பங்கு எங்கேயிருந்து வருது? பெருமாள் திருவிழியம் வருது. ஏன் நாம் தெரிச்சு பாவனமாகணும், சுத்தமாகணும். பெருமாள் ஸ்ரீ பெருமாள் தீர்த்தத்துக்காரிலும் ஆச்சாரியார ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு இன்னும் தீர்த்தங்கள் இவையே வந்து தீர்த்தி குரு வந்து தீர்த்தாணி தீர்த்தன்னு பேர் பெரியவார்களா பதவி காலத்துக்கு. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பதவி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிட்டவன். அதனால இன்னைக்கு தீர்த்தத்தை திருமாசீர்த்தத்தை உடனே காட்டுறோம். அப்போ ஒத்திக்கிறோம் தலையில ஸ்ரீபாதத்து தலையில தெரிவிக்க முதல்ல சிவன் காட்டின வழி. அதனால ஸ்ரீ வைஷ்ணவானாம் யதாசம்பு. அப்ப அதனால சிவன் தலையிலே வந்து விழுந்து உடனே பையக்காக வச்சு இறங்குறது மெதுவாக போடுறான். ரொம்ப புண்ணியமா செய்கிறது. பவித்திரமதி சிவன் தலையில ஒரு சிவன் எப்போ அசுத்தன் பேர். திருமாவளுடைய கங்கை தீர்த்த பட்டதுனால சிவனானா சிவன்னா சுத்தன் மங்களமானவன் அசிவனானவன் சிவனானாம் பெருமாளுடைய கங்கா தேர்ந்தாரு. இவ்வளவு பவித்திரமானதாச்சு நம்ம எல்லாம் தொட்டாரே போலன்னு பஸ்பசுன்னு வால்மீகி ராமாயணம் சொன்னார். அப்படி கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து திருவத்தூர் அவதாரம் லோகத்துக்கு அங்கனம் பண்ணார். இந்த ரூபத்தை பார்க்கணும் அழகு பார்க்க நினைச்சால் தயாதேவி அது சொன்னார். அதனால அந்த சோகத்தை அனுபவிக்கிறோம். பிரசக்த மதுனா விழிப்புணையிலேயே சபரியோதகி சமஸ்தகந்தினாத்தம் தயே அசேஷம் அசேஷதிரகதி அஞ்சனாத்தீஷிதோ சராச்சரம் சரண பங்கஜேன அங்கிதம் சொல்லி உபன்யாசம் மொழிகள். திருக்குறள் தியானத்தோட மங்கள உடனே பிரார்த்தனை. கவிதா கீ சிம்மா கல்யாண விசாரணை வேதாந்த குருவே நம.